காலையிலே எழுந்திருச்சு நாராயணா கைய காலை கழுவி விட்டு நாராயணா பழைய சோத்த தின்னுபிட்டு நாராயணா பட்டநாமம் பறக்க சாத்தி நாராயணா அப்படின்னு அந்த காலத்தில் பாடுவாங்க எப்போ பாடுவாங்க பழையதை நல்லா தின்னுபிட்டு பாடுவாங்க இப்பதான் பழசெல்லாம் வேண்டான்னு எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறீங்களே அது மனுஷங்களா இருந்தாலும் ஓல்டுன்னா வேண்டான்றீங்க இந்த பழையதுல என்னெல்லாம் நல்லது இருக்குன்னு நான் சொல்றேன் இந்த ராத்திரி சாதத்தில் ஆறின சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து அந்த சோத்தை அப்படி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் லேசாக இருக்கும் வெள்ளைக்காரன் சொல்கிறான் நம்ம இல்லை அப்படி லேசாக புளிக்கிறதுல தான் சத்து இருக்குன்னுட்டு இந்த பழையதில் நல்லா இம்பிட்டு உப்பை போட்டு ஒரு பச்சை மிளகாயை கடிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து போட்டு கலக்கி ஒரு சாப்பிடு சாப்பிட்டீங்கன்னா அதில் இம்பிட்டு மெந்தியமும் போட்டு பாருங்களேன் அவ்வளவு நல்லா இருக்கும் இம்பிட்டு தயிர் ஊற்றிக்கிடுங்க வேணுங்கிறவங்களுக்கு கட்டி தயிர் கெட்டி பழையது இம்பிட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தொட்டுக்கிட்ட இதை வச்சுருக்குறேனே எங்கள் அப்பத்தா காலத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு ஊர்கா இதுதேன் உப்பு நார்த்தங்கான்னு சொல்லுவாங்கல்ல உப்பு நார்த்தங்காய் இதுதேன் இதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா செரிச்சிடும் ஆனால் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது சொல்லுவாங்க பெரியவங்க ஆத்து நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் சோத்து நீர் ரெண்டும் போக்குன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆற்று நீர் வாதம் போக்குன்னா எங்கே போகிறது தான் நாரிக்கிட்டு கிடைக்கே அருவி நீர் பித்தம் போக்கும்னா தனோமா குத்தாலத்துக்கு ஓடிட்டுருக்க முடியும் ததோமா தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இல்லைங்க வாதமும் போகணும் பித்தமும் போகணும்னா இந்த சோத்து நீருக்கு ஈடு ஒன்றுமே இல்லைங்க இந்த கஞ்சியை மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க சூப்பர் கஞ்சி இதுதான் உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்பா இலசுகளா பசங்களா காலையில் எழுந்து காப்பியை குடிக்கிறீங்களே உங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் இம்பிட்டு பழையதை சாப்பிட்டுட்டு போய் பாருங்க அப்புறம் பார்க்குற குட்டியெல்லாம் பாடும் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது விட்டேண்டி ஆசையனா விளாம்பழத்து ஓட்டோட தொட்டேண்டி திருநீர மற்ற ஆசை விட்டோட அப்படின்னு பெருசுகள்லாம் பாடும் இந்த விளாம்பழம் பார்த்துருக்கீங்களா நல்லா பழுத்துருச்சுன்னாக்கா உள்ள கொடை 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 கொடைன்னு ஆடும் பழுத்துருச்சுன்னா ஓட்டில் ஒட்டாது தனியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மள மாதிரி வயசானவங்க ஒதுங்கிடணும் குடும்பத்தில் இருக்கலாம் ஆனால் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அவங்கள போய் பிடிங்கிட்டு இருக்கக்கூடாது தனியாக அந்த விளாம்பழம் மாதிரி பழுத்துறணுங்க அதுலயே இருக்கணும்க இந்த நல்ல பழுத்த விளாம்பழத்தை எடுத்து ஓட்டை உடைச்சு இந்த உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்திங்கன்னா நார் ஈரெல்லாம் இருந்துச்சா எடுத்துருங்க அதில் இவ்வளோ வெள்ளத்தை போட்டு நல்லா பெனஞ்சு தின்னிங்கன்னா ஆஹா அவ்வளவு அமிர்தமா இருக்கும் அது ரொம்ப நல்லதுங்க ரத்த விருத்திக்கு இந்த விளாம்பழமே என்ன சொல்கிறாங்க இரும்பு சத்து அது நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இனிப்பா இப்படியும் சாப்பிடலாம் இல்லாட்டி இந்த விளாம்பழத்தை அப்படியே வாங்கி அடுப்பில் போட்டுருங்க பட்டுன்னு வெடிக்கும் நல்லா வெந்ததும் பட்டுன்னு வெடிக்கும் இல்ல அந்த உள்ளே இருக்கிற விழுதை எடுத்து கொஞ்சம் புளி மிளகா இம்புட்டு சீரகம் கூட வச்சுக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி துவையலா சாப்பிட்டு பாருங்க பித்தம் ஓடியே போயிடும் இந்த ரத்த விறத்தியெல்லாம் நல்லா இருந்தால் தானே உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு நீங்க பாட முடியும் ஓடி ஆடி விளையாட முடியும் சாப்பிட்டு பாருங்க விளாம்பழத்தை ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்கள் நலமா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஔவையார் பாட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதிகமானு ஒரு ராசா நெல்லிக்கனியை கொண்டு கொடுத்தானாம் அது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் காய்க்கிற நெல்லிக்கனியை கொண்டு கொடுத்தானா ஏன் நெல்லிக்கனி சாப்பிட்டா ஆயுள் விருத்தியாகும் கண்ணு நல்லா தெரியும் உடம்பு நல்லா இருக்கும் அது நிறைய தமிழ் பேசட்டும்ங்கிறதுக்காக அப்படி ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தான் நம்ம அந்த கனியை கேட்க வேண்டாங்க இப்போ நம்ம ஊரில் நெல்லிக்காய் மார்க்கெட்டில் சந்தை இலையெல்லாம் கொட்டி கிடக்குல அந்த எல்லாம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து முடிஞ்சால் அதை அன்றைக்கே ஏதாச்சும் ஊருகா உருகா போட்டு வைக்கலாம் இல்லையா நல்லா வெயில்ல காய போட்டுருங்க அது பேர் நெல்லி முள்ளின்னு பேர் நெல்லி வத்தல்னு சொல்லுவாங்க இந்த காஞ்ச நெல்லிக்காயை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மேலே வச்சிருங்க என்னைக்கு வேணுமோ இம்புட்டு நெல்லி முள்ளியை எடுத்து அதான் அந்த நெல்லி வத்தலை எடுத்து இப்படி ஒரு பச்சை மிளகாயம் வச்சு உப்பை வச்சு நல்லா ஓட்ட அரைச்சி தயிரில் கலக்கினீங்கன்னா நல்லா தயிர் பச்சடி தினம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு இந்த சொரி சரங்கெல்லாம் வராது தோலெல்லாம் இருக்கும் உடம்புல புண்ணும் ஆறாமல் இருந்துச்சுனாக்கா இந்த நெல்லி முள்ளியை நீங்கள் காயப்படுறீங்கல்ல அதுலேயே கொஞ்சம் உப்பை கலந்து காய போட்டு வைங்க அது அப்பப்போ இந்த பாக்கு போட்டுக்கிற கெட்ட வழக்கம் இருக்குல்ல அந்த நேரத்தில் இதை தூக்கி இப்படி வாயில் போட்டுக்கிடுங்க இது உடம்புக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது மற்றதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா மூளையெல்லாம் மழுங்கி போயிடும் ஆமாம்